ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வாழைப்பூவை வச்சு ஒரு பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா வாழைப்பூ எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் புதினா தக்காளி வெங்காயம் ஒன்று பாஸ்மதி ரைஸ் ஒரு கப்பு தூள் கால் டீஸ்பூனு கரம் மசாலா கால் டீஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு ஏலக்காய் சோம்பு பட்டை லவங்கம் பிரியாணி இலை இதெல்லாம் இதுக்கு தேவை இப்போ எப்படி செய்யலாம் பார்ப்போமா நான் வந்து டப்பரை வேரில் இன்ஸ்பயர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை லவங்கம் பிரியாணியெல்லாம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு தக்காளியும் நல்லா வந்து வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு அடுத்து புதுனா போட்டு வதக்கிக்கணும் புதினா வதங்கினதுக்கப்புறம் வாழைப்பூ போட்டு வந்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு ஒரு கப்பு வந்து பாஸ்மதி ரைஸுன்னா ரெண்டு கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கணும் நான் இப்போ ரெண்டு கப்பு வந்து தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ வாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி போட்டுக்கணும் போட்டு நல்லா கலந்து விடணும் கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா போட்டு மூடி வச்சுருக்கேன் இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் வந்து அரிசி வந்து வேகணும் நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு சுவையான வாழைப்பூ வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு சேலம் குக்கிங் டைம் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்